உனக்கு வழிய தானா? கழுதைகளுக்கு காதல் என்ன காதல்? ரோமண்ண, நினைச்சா பணம் கிடைக்கும், காதல் அப்படியா? தலைகளா சொல்றியடா, காதல் தான் இப்ப வழியெல்லாம் கிடக்குதுடா, பணம் தான் ஆப்பிள்ள. பணம் பணம், ஆமா அதுதான் என் லட்சியம். அதை எப்படி தேடிக்கொண்டு வரேன்? கொண்டு வந்து என் கண்ணு வேலாய்க்கு சொர்ணமா போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் குளிச்ச மாளிகையா மாறும், காதல் கல்யாணமா மாறும், கவலை எல்லாம் தீரும். காதல் மட்டும் தீராது, அதை மட்டும் மறக்காத பேச்சுக்கு பேச்சு. எப்படி மறக்க முடியும்? நான் செத்தாலும் உன் உருவம் வந்து என்ன கொல்லுமே. என்ன கண்ணையா, அக்கா வாடா வீட்டுக்கு போலாம். ஆட்டம் மாட்டம் எல்லாம் அடங்குதா? மச்சா போ மச்சா, எங்கேயாவது தண்டைக்கோர் கிடைக்கிறான்னு போய் பாரு. என்னடா எனக்கு நீங்க தேடின பெண்ணு இதுதானப்பா? தம்பி ஏழதம்ப்பா, அதுக்காக பணத்தை கட்டி வைக்கலாம்னு பாத்தீங்களா? கொடமுள்ள பொண்ணுடா ராஜா. அதெல்லாம் குறை சொல்லல, என் படிப்புக்கு அழகுக்கு இதுதானப்பா பொண்ணு. ஆயுள் பூராம நான் நிம்மதியா வாழ வேண்டாம் அப்பா? பணம் தான் பெருசுன்னா நீங்க இந்த பெண்ணை ரெண்டாம் தரமா கட்டிட்டு வாங்க. அத நான் அம்மான அழைச்சி அது கால தூட்டுக்கும். தம்பி தம்பி தம்பி, எனக்கு கல்யாணமே வேணாப்பா, காலம் முழு கன்னியாகவே இருந்துறப்பா. அம்மா அப்பா காதலுக்கு பணமும் குணமும் கொடுத்த கடவுள் உனக்கு அழகு கொடுக்கலையம்மா. அப்பா மலை போல எனக்கு சொத்து இருந்து என்னம்மா பிரயோஜனம்? உள்ள ஒரு மகளை கூட என்னால வாழ வைக்க முடியலையே. அப்பா உங்களுக்கு சம்மதம்னா உங்க பெண்ணை நான் கட்டிக்கிறேன். ஐயா நீங்க யாரோ என, ஆனா என் மானத்தை காப்பாத்துறீங்களே, நீங்க தான் யா எனக்கு கடவுள். அம்மா ஐயா எனக்கு பூர்ண சம்மதியா. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாலை குடி. ஓம் சர்வ மங்கள மாங்கல அறிவாளை கீழே போடு. மாட்டேன், நான் சொல்றத கேளு. போட மாட்டேன். நம்பு. வேலாய் கத்திரி கீழே போடு. மாட்டேன் கேளு. பணம் தெரியுமில்ல உனக்கு, காளினா உன்ன உயிரோட வேற ஒருத்தோட வாழ விட மாட்டேன். வேற நான் உன்னோட தான் வாழ. திடீர் பணக்காரன் ஆசிரிச்சு இந்த கல்யாணம் உண்மை, அவ்வளவுதான். பேசாம பேசாம இருக்கையா? ஆனா ஐயோ சீக்கிரம் இருக்கா, நான் ஒரு வழி பண்றேன், கவலைப்படாத. வா போலாம். நீ போ சீக்கிரமா, ஒரு நல்ல முடிவாடவா. மறந்த குடிங்க. மாமாவுக்கு மார்கறி அதிகமாயிட்டதா? மாப்பிள்ள மெட்ராஸ்லயே ஒரு பங்களா வாங்கி அங்க இருந்து உடம்ப பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ஒண்ணும் குணம் ஆகுற மாதிரி தெரியல. அப்படியா? மாமா எனக்கு அதான் நல்லதுன்னு படுது, இன்னைக்கே புறப்பட்டுடலாம். என்னக்கா அது வெட்டம் சுத்தமா இருக்கு வேகம்? கண்ணையா அந்த முட்டையை மட்டும் கிடைக்கட்டும். இந்த கதிதானா அவருக்கு தருதா? முதல்ல கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் பசையாரு. முடிவோடு வரேன்னு சொல்லிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு, வீடு வாசலையும் காலி பண்ணிட்டு பட்டணம் பார்க்க போயிட்டானா? நீ ஒரு பைத்தியம் இருக்கா? பணம் படைச்சதும் மனுஷனுக்கு மனசு மாறும், பேச்சு மாறும். கண்ணையா பேசுனே ஒன்னைய வச்சிருவேன், அவன் சீமைக்கு தான் போகட்டும். அக்காவ என்னடா சொன்ன, கத்திய காட்டுதே. வாசித்தப்பா, பட்டணம் போய் என்ன சம்பாதிச்சிட்டு வந்த? வேலை ஒரு முக்கியமான விஷயம், உன் பழைய ஜோடி முத்தையாவை பார்த்தனே. பாத்தியா? எங்க எப்படி இருக்கும்? காரும் பங்களாவும் ஒரே தடபுடல், ஆளு கலரே மாறி பப்பாளி பழம் மாதிரி இருக்கான். சித்தப்பா அவன் இருக்கிற இடம் தெரியுமா அவனுக்கு? தெரியுமாவா? அவன் அட்ரஸே என்கிட்ட இருக்கு. இருக்கா? அப்பா உங்க பேச்சியோட கொஞ்சம் விளையாடாமே போயிட்டீங்களே. அப்பா அம்மா ராணி, நீ பிறந்த முகூர்த்தம் தாத்தா சாகணும். அம்மா அப்ப செத்த என்னடி நஷ்டம் உனக்கு? லாபம் தானே, சொத்தெல்லாம் தான் உண்மையில எழுதியிருக்கானே. ஏண்டி குழந்தை கறிக்கிற முட்டனா? அப்படிங்க எல்லாத்தையும் நானா கொண்டு போறேன். உனக்கு பிறகுதானே சொத்து எனக்குன்னு உங்க அப்ப எழுதியிருக்கான். பெரிய பத்தினியாச்சு எங்க, இப்ப சொத்தெல்லாம் எம்எல் எழுதி பாக்கலாம். மூதேவி மூதேவி, சொத்தை கேட்டா மௌனம் அழுக.
ரெண்டையும் நல்லா கட்டி வச்சிருக்கிற காரியம் ஜாதிக்க. என்னைய சதா இம்சா பண்றீங்க, ஒரு நாளைக்கு உங்க கையாலேயே கொண்டுடுங்களே. சமயம் வரலையே. தபால் முத்தையா, என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்காது. வருஷம் ஒன்றுக்கு மேல் ஆகிவிட்டு உன்னை பார்க்க இன்னும் ஒரு வாரத்தில் சென்னைக்கு வருகிறேன். இப்படிக்கு வேலாய் ராஜலட்சுமி, ராஜலட்சுமி இவாய குழந்தை பிறந்ததும் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுறதுக்கு கிராமத்துக்கு போறான்னு சொன்னீங்க, எப்ப போறோம் நீ ஏ சொன்ன? உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப போகலாம். கடிதம் கிடைத்தது, நீ வர வேண்டாம், நான் குடும்பத்தோடு அங்கு வருகிறேன். நம்ம ஊர் ஆற்றை கடந்துதான் கோவிலுக்கு போக வேண்டும், அது சமயம். தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டா யாரும் யாரையும் மன்னிக்கலாம், அதுதான் நாகரீகம். மிஸ்டர், இது பெண்கள் இருக்கிற இடம், அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே அநாகரீகம். தங்கையை தேடி அண்ணன் வர அனுமதி தேவையா? என்னது, நான் உங்க தங்கியா? இல்ல இல்ல, நீங்க என் தங்கையா இருக்கிறத நான் விரும்பவும் இல்லை. இந்த பேச்சு கேட்ட எனக்கு கோபம் வரும். என் முகத்தை பார்த்தா வந்த கோபம் தானா போயிடும், அது எனக்கு தெரியும். அது எப்படி? அது என் முகராசி. சரிதா, இந்த நினைப்பிடமும் அப்படி நடக்க வேண்டாம், நான் ரொம்ப சாது, அதனால பொழைச்சுங்க. நான் ஆம்பளைங்களுக்கே பயப்படுறதில்ல, அது போகட்டும். இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, வர்றேன். ஒரு கேள்வி. இங்க என்ன பரீட்சை நடக்குது?
சிவகாமி இருந்த அறையதானே? இப்போ இதே ரூம்ல தான் இருக்கா. அப்ப நீங்க ராணி? ராஜாக்களே இல்லை. இப்போ இந்த குறும்பு பேச்சு வேண்டாம். எனக்கு கோபம் வராது. எனக்கு நல்ல தங்கச்சி. அண்ணா எப்ப நான் வந்தேன்? இப்பதான் வந்தேன். வழக்கமா உன் கண்ண நான் பத்துவேன். இன்னைக்கு நீ முந்திக்கிட்ட இல்ல. அப்பா நல்லா இருக்காரு அண்ணா? நல்லா இருக்காங்க அண்ணா. இவ்வளவு நானும் தான் இந்த ரூம்ல தங்கியிருக்கோம். இவர் பேர் கூட எனக்கு தெரியாது. தம்பி இவ அண்ணன் சொல்றாளே. பல வெரி ஷார்ப் ரிப்ள. என் வாயராசி அப்படி ராணி நல்ல தம்பின்னு பேரு. ஆனா எல்லாரும் தம்பின்னு தான் கூப்பிடுற வழக்கம். சேச்சே அது தப்பு. வரப்போற மனைவியை தம்பின்னு கூப்பிட்டுட்டா? நீங்க என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். எங்க அப்பா நான் லெட்டர் பண்ணும். தேவரின் அப்பா அவர்களுக்கு ராணி எழுதி கொண்டது நலம் நலமறிய விருப்பம். ஆண்டு பரீட்சை முடிய போகிறது. தாங்கள் உடனே புறப்பட்டு வரும். இங்கனம் தங்கள் அன்பு மகள் ராணி. யாருக்கு தெரிந்து கடிதம் வந்திருக்கு? ஒண்ணுமில்ல ஆபீஸ் விஷயமா. மதுரையில இருந்து ஒரு பார்ட்டி கடிதம் போட்டுருக்குது. நாளைக்கே நான் போய் அவனை பார்த்து 10,000 ரூபாய் கான்ட்ராக்ட் முடிக்கணும். அவ்வளவுதான். அப்படியா கண்ணையா? கண்ணையா என்னக்கா இப்படி வா. இந்த லெட்டரை பாரு. ஏதோ கான்ட்ராக்ட் தான். நீ ஏன் மதுரைக்கு போயிட்டு வந்துரு? பாவம் இவர் ஏன் வீணா அலையணும்? இப்படி கொண்டாங்க அந்த லெட்டர். நீ ஒண்ணு வேலாயி மதுரை பார்த்தி ரொம்ப நல்லவங்க. உன் தம்பி போய் காரியத்தை கெடுத்துருவானே. ராணி யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா. ராணி எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்கப்பா உட்காருங்க. ஆமாமா உடனே வாங்கன்னு கடிதம் போட்டியே. என்னமா விஷயம்? அப்பா ராணி நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரட்டுமா? அப்பா இந்த பரீட்சையோட என் படிப்பு முடிய போகுது. இனிமே நான் உங்க கூடவே இருக்க போறேன். இத்தனை வருஷமா உன்னை வளர்க்க முடியாமலும் உன் கூடவே இருக்க முடியாமலும் போனதனுடைய காரணம் உனக்கே தெரியும். தெரியும்ப்பா. சித்தி பொல்லாதவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க. அண்ணே உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை தானே இது. அது சரிதானே. பண்ண முதலாளி நீங்க, படிச்சவங்க இப்படி சேத்துலயும் தண்ணியில ஏன் நிக்கணும்? அறிவு பசிக்கு படிப்பு, வயசு பசிக்கு உணவு, இது ரெண்டும் மனிதர்களுக்கு தேவைதானே? அந்த ரெண்டையும் தானே நாங்க செய்யறோம். அப்படி சொல்லு. இந்த புத்தி எல்லாருக்கும் வந்துட்டா உட்கார்ந்து தின்னத்தான் எஜமாங்கிற அந்த நாட்டு விதியே மாறிடுமே. சுறுசுறுப்பா வேலை நடக்கட்டும். தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடிதான் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ராணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீ அதிர்ச்சி அடைய கூடாதுமா. சொல்லுங்கப்பா. பலரறிய நீ என் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. அப்பா அதம்மா நம்ம நன்மைக்காக நான் இதை சொல்றேன். சிரிக்க தோணதப்பா உங்க பேச்சு கேட்ட. சித்தி கொடுமைக்காரின்னு என்ன தனியா இருக்க சொன்னீங்க. இப்ப புதுசா இன்னொரு தண்டனை. ஏன்பா நான் ஏதாவது கொலை குற்றம் செய்துட்டேனா? ஏதேதோ சொல்லி என்ன சித்திரவதை செய்யாதம்மா. என் வேண்டுகோடு தயவு செய்து அதன்படி நடந்து அப்பாவை காப்பாத்துமா. அப்பா உலகத்தில் இருக்கிற மனிதர் அல்ல. அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படும் போது உங்க எண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு. செல்ல கட்டி போல செல்ல மகள் இருந்தும் அதை மறைத்து வைத்து வேதனையை விலைக்கு வாங்கும் நினையம்மா. என் நிலை இடிப்பட்ட என் இதயத்தை மேலும் ஈட்டி கொண்டு குத்தாதே. காலம் வரும், கடவுள் கண் திறக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரம்மா. நீதியான வாழ்க்கை இன்பம் தரும். நேர்மை கெட்டால்தான் இந்த துன்பம் எல்லாம். உயர்ந்த படிப்பு அறவழி அறிந்து பேசுகிறாய். நெறி தவறு எவனால் தலை குனிகிறேன். மன்னித்து விடு அப்பா. அப்பா பாலைவனத்துக்கு இப்போ நாள் முழுதும் இங்க எப்படி எப்பா அடிப்பட்டு இருப்பேன். இருந்தால் நாலு பேர் உறவு கிடைக்கும். ஐயோ உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை சுடுகிறது. உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். உனக்கு சம்மதமானால் செய். நம்ம ஆபீஸில் காரியதரிசியாக வேலை தருகிறேன். உனக்கு இஷ்டம் தானே? இஷ்டந்தாப்பா. அங்கும் உங்களை அப்பா என்று அழைக்க கூடாது. அந்த நிபந்தனை உண்டல்லவா?
மாறி மாறி இருவரும் அழ வேண்டியதா? சோறு போடாதவள் குடிக்க தண்ணீராவது கொடுத்தாளா? அந்த அளவு புண்ணியமங்களுக்கு ஆபீஸில் உங்களுடன் இருக்கவாவது அனுமதி, அதுவே போதும். நான் வர்றேம்மா. ஏழுமலைங்க ரெண்டு பேரும் நன்றியுள்ள வேலைக்காரங்க, உனக்கு துணையா இருப்பாங்க. நான் வரட்டுமா? என் கையிலேயே 20 ஜாதகம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்து உங்களுக்கு முடிச்சே விடுறேன். அதுக்குன்னு குரங்கு மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்த்து கூட்டு வந்துருவேன். யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி, அப்பா வேலை முடிச்ச உடனே அதே கையோட உங்களுக்கு உன்னை பார்த்து முடிச்சிடறேன். எனக்கு ஒண்ணு போதும் ஐயா, அப்பாவுக்கு ரெண்டாவது. ஏப்பா இது நல்லா இருக்கு உங்களுக்கு? வேற பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு, அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசு இல்லடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாத அது மட்டுமா? அப்பா ஜாதகத்துல இருக்க ரெண்டு பொண்டாட்டின்னு என் ஜாதகத்துல கூட இருக்கியா? உன் குறை செய்யணும்னு தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போறேன். நல்ல தம்பி, என்ன திருமணம் உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடுவோம் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழை எனக்கு வழி தெரியும், ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இன்பத்தையும் சீர்குலைக்க வேலை. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. அப்பா பெரிபிடிச்சு வந்து பேசுறீங்க, இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன், நான் செத்தாயம் குளத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். குளத்துக்கு தலசாணி பண்ணுவீங்க ஒரு பெண்ணு தெரியுங்களா? வயசுக்கு மீறல பேச பேசுற போய் மிருகமாயிட்டீங்க. மரியாதையா சொல்றேன், என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல? எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமா. வாழ வேண்டி, நீங்க வாழுங்க, நான் போறேன். எனக்கு ஆடி அப்பது யாரும் கிடையாது. இந்த நகரத்துல நான் இருக்கவும் தயாரில்லை. நான் அனாதியா இருக்கலாமா? வயசு வந்த பொண்ணு, நீ வீட்டை விட்டு வெளியே வரலாமா? இன்பமோ துன்பமோ அது உன் தலைவிதின்னு இங்கே இருந்துருமா? எனக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். ஆள் துணையா இருந்தா போதும், பிச்சை எடுத்தா என் வயிற்று நான் கழுவிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இன்னமும் நீ மறுத்தேன், நீ படி தாண்டத்துக்குள்ள உன் தங்க போன கிடத்தல் நடக்கும். அழாது சிவகாமி, அப்பா வீடு பூரா உள்ளா கிடந்துச்சு, எப்படியோ போகட்டும். தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா? வேணும் உதைக்கலையே. நான் ஏன்ப்பா உன்னை உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது, கால் தானா? நல்ல ஆளப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன படி ஊரா? ஆமா, இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தரமாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெளியூர்னாலும் சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்னண்ணா இவ்வளவு தாராளை பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்டவுடனே நான் போய் கீழே விழுந்தேன். ரெண்டு பேருமா போய் மோதலாம்.
வெட்லக் நெக்ஸ்ட் டைம். இருக்குற ஒரு வேலை, ஆனா உட்கார்ந்து இருக்கிற கியூவை பாத்தியா போயிட்டே இருக்குது. ஆளுக்கும் கடைசியில உட்காந்துருக்கோம், கிடைக்குது இல்லையா? நான் வந்திருக்கிறேன், எல்லாம் கிடைக்கும். இருக்கிறது ஒரு வேலை, அதுக்காக நாம எல்லாம் வந்திருக்கோம். யாருக்கு வேலை கிடைச்சாலும் சரி, அவங்க சாப்பிட நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தர்றேன், தயவுசெய்து வாங்கிக்கங்க. இதான் சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. ஃபார் யூ. தேங்க்யூ. சார் நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வெரி குட். ஹலோ மேடம். ஃபார் யூ. தேங்க்யூ. சார் என்ன கலாட்ட பண்றீங்க? கியூல போய் உட்காருங்க. சாப்பாடு சாப்பிடுறியா? தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க. உங்க பக்கத்து போஷன் எனக்கு வாடகைக்கு வந்து ஐயோ, அது எங்க அப்பா வேலை கேட்கணும், கொஞ்சிருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்தது இல்லப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. தெரிஞ்சிரு தாத்தா வராது. இவர் உங்க அப்பா மாதிரியா இருக்காரு? உட்கார். வணக்கம் பெரிய ஐயா. அண்ணே, இவங்க தான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, உங்க தாத்தா பரசுராம. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போஷன் வாடகைக்கு வீடு கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவசாமி மட்டும்தான்.
வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? பெரு சொன்ன இல்ல தம்பி, உன்னால வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது, அவங்க அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது, சென்ட் பவுடர் லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பேஷ் பேஷ், எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. மூணாவது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறைப்பேன். நீங்க இருக்கீங்களா ஆம்பளைங்க என்ன? தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு அப்பா ராஜலட்சுமி கார்பரேஷன். வணக்கங்க. நீங்க ஏன் தெரியாதா? ஏன் தெரியுமே சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராம. வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31. அதை கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. மாதிரி வசதி. படிப்பு? ஏன், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும். பட்டம்? காலேஜ் படிப்பு தாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர்பிஏ. பியூசி கூட காலேஜ் படிப்பு தாங்க. பியூசி இந்த வேலைக்கு அன்ஃபிட், டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு உண்மையா சொல்றியா சார்? அடுத்தது நீங்க போ, சீக்கிரமா உனக்கா காத்துக்கிறோம், ஒண்ணா வீட்டுக்கு போலாம். நீங்களும் இதே வேலைக்கா? வணக்கங்க. வணக்கம். நீங்க மித்ராணி? ஞாபகம் இருக்க? அம்மா, இங்க மதாரிக்கு பர்சனல் செக்ரட்டரி. குட். நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன், இன்டர்வியூக்காக வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? பாய், பார்த்துட்டு வாங்க. வாட்டர் பாட்டில் சார். ரெடி. வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல சிபாரிசு இருக்கான், அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேங்க. கொஞ்சம் நீங்க உட்காரு. கங்கிராஜுலேஷன். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறமே பண்ணேன். இப்ப நல்ல தம்பின்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் தங்கி என் கூட படிச்சு, அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்ல அப்பா, அவர் ரொம்ப நல்லவர், நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன். கொஞ்சம் வரீங்களா சார்? ஓ, பாப்பா நல்ல தம்பி. ராணி ஒரு ஆளுக்கு சிபாஸ் பண்றது இதான் பத்தை. நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா. ராணி, கூட்டு போய். தெரியும், எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹலோ. 2 1 2 4 2.